புழல் சிறை அருகே மூன்று சாலைகள் சந்திக்கும் இடத்தில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகளுக்கு சிரமம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்போம். கதிரவன் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம் கதிரவன். இன்று காலை முதலே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக புறநகர் பகுதியாக இருக்கக்கூடிய அம்பத்தூர், கொரட்டூர், புழல், விரிவாக்கம், குளத்தூர் போன்ற பகுதிகளிலும் இந்த மழையானது பெய்து வருவதனால சாலைகளில் மழைநீரானது பெருக்கெடுத்து ஓடுகிறது. குறிப்பாக புழல் சிறகு அருகே செங்குன்றம், அது அம்பத்தூர்லேருந்து புழல் வரை செல்லும் சாலையும், அதேபோல் கோயம்பேடு பகுதியிலிருந்து புழல் நோக்கி செல்லும் சாலை, கேம்ப் ரோடிலிருந்து புழல் நோக்கி செல்லும் என மூன்று சந்திக்கும் சாலைகள் சந்திக்கும் இடத்துல மழை நீரானது தேங்கியிருக்கிறது. மழை நீர் தேங்கியிருப்பதனால அந்த பகுதி வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கடதாக வாகனங்கள் அதிகமாக செல்லக்கூடிய பகுதி என்பதனால பள்ளங்கீடாக இருப்பதனாலையும் அந்த இருசக்கர வாகனத்தில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் அந்த பள்ளத்தில் கீழே விழுந்து செல்லக்கூடிய அந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக இந்த பகுதியில் தேங்கியிருக்கக்கூடிய மழைநீரை அகற்றப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையையும் அந்த பகுதி வாழ் மக்கள் தெரிவித்து வைக்கின்றார்கள். தொடர்ச்சியாக மழை பெய்யும் நேரத்தில் இங்கு மழைநீர் தேங்கி இருப்பதாகவும், மழை விட்ட பிறகுதான் அந்த மழைநீர் அகற்றப்படக்கூடிய பணிகள் நடைபெறுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மழைநீர் தேங்காமல் இருப்பதற்கு இங்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர் அந்த பகுதி மக்கள் வைத்திருக்கிறார்கள்.